கொரோனா தொற்றை எதிர்கொள்ள ஆராய்ச்சிகளை அதிகப்படுத்த வேண்டுமென்றும் பாரம்பரிய மருத்துவ முறைகளை அதிகம் பயன்படுத்த வேண்டுமென்றும் பிரதமர் நரேந்திர மோடி அதிகாரிகள் மற்றும் விஞ்ஞானிகளை கேட்டுக்கொண்டுள்ளார். கொரோனா தடுப்பூசி கண்டறியும் பணிகள் குறித்தும் ஆராய்ச்சிகள் குறித்தும் மத்திய அமைச்சர்கள், அதிகாரிகள் மற்றும் விஞ்ஞானிகளுடன் நேற்று ஆய்வு மேற்கொண்ட பிரதமர் நாடு முழுவதும் குறைந்த விலையில் கொரோனா பரிசோதனையை விரைவுபடுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து விழிப்புடனும் எச்சரிக்கையுடனும் இத்தொற்றை கையாள வேண்டுமென்றும் தொற்று பாதிப்பு குறித்த மேற்பார்வையிடுதல் அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார். பாரம்பரிய மருத்துவ முறைகளை கொரோனா பாதிப்புகளுக்கு பயன்படுத்தி சிகிச்சை வழங்க வேண்டும் என்று கூறிய அவர், கடினமான சூழ்நிலையிலும் சிறந்த முறையில் ஆராய்ச்சியை மேற்கொண்டு சிகிச்சை முறைகளை வழங்கியுள்ள ஆயுஷ் அமைச்சகத்திற்கு பாராட்டு தெரிவித்தார். இந்தியாவிற்கு மட்டுமின்றி உலக அளவில் எளிதான, குறைந்த விலையிலான, அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய கொரோனா பரிசோதனை முறையை ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிய வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார். கொரோனா தடுப்பூசி கண்டறியும் பணியில் முன்னேற்றத்தை கண்டுவரும் விஞ்ஞானிகளுக்கும் தடுப்பூசி கண்டறியும் நிறுவனங்களுக்கும் பிரதமர் பாராட்டு தெரிவித்தார். நாடு முழுவதும் சிறப்பான முறையில் மருத்துவ உபகரணங்கள் மற்றும் மருந்து பொருட்கள் விநியோகத்தை மேற்கொண்டதற்காக சுகாதாரத்துறை அமைச்சகத்திற்கு பிரதமர் பாராட்டு கூறினார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.